நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஈட்டி ஸ்டிமுலேட்டர் அதுதான் விளையாண்டுருக்கோம். ஆனால் இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆல் இன் கேமிங் எல்லா கேமையும் போடுவோம். கொஞ்சம் ஆடியோ கேட்கும் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து ஆடியோ கட் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக திருப்பி வந்து மாற்றி பார்க்குறேன், அப்பயுமே இருட்டாக தான் இருக்குது. லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாமா? எத்தனை முறை வந்து புது ஜாப் எடுத்தாலும் என்ன போடுறது காய்ஸ்? நம்ம சேனல் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் என்னன்னா, நீங்கள் வந்து வெப்சைட் வந்து ஸ்க்ரீனில் ஓடுதுன்னா அந்த இமெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ் கேமிங் குறிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயே இமெயில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு லைக் அடிச்சிருச்சு கைஸ், இன்னும் நம்மளுக்கு வந்து தேவை. 19 லைக்ஸ் கமெண்ட் கைஸ், அடிச்சு தெரிய விட்டுங்க. நம்பி இவ்வளோ பெரிய கண்டெய்னர்ல அறைய கொடுத்து விட்டா நான் எங்கேருந்து விட்டுறது? எங்கேயாச்சும் அதில் வந்து டேக் ரெஸ்ட் வந்து சொல்லி வருது. லைக் கமெண்ட் இதை வந்து நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம உங்களுக்கு தெரியும் அது டேஷ் போர்டுன்னு. இதில் வந்து டேக் ரெஸ்ட் போகாது எப்படிலாம் அது மேலே வந்தோம் அந்த சமயத்தில் தான் ஒரு மாதிரி போட்டால் ஒரு ரெஸ்ட் ரூட்டில் ட்ராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, எதுவும் ஃபேன் பண்ணாங்க பிடிச்சி அது
எங்கேயாச்சும் வழியில் இந்த ரோட்ல எங்கேயாச்சும் பார்த்தாங்க சேர்த்தோம்
ஆயிடுச்சு. பரவாயில்ல கேஸ் ஏதோ விடிய காலத்தில் 3 மணி போல இருக்குது. ஆனால் ஏற்கனவே வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி 12 மணி போல இருந்து விடியிற கண்டிஷன் இருக்குது கேஸ். கண்டிப்பாக விடியல நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். சூப்பர், நம்ம லைட்டை போட்டு இன்ஜின் ஆன் ஆகிடுச்சு. தெரியல, இது வண்டியெல்லாம் வந்து தான் நம்ம ட்ரைவில் தான் போகிறது. நீங்கள் வந்து லைக் பட்டன் அடிச்சு தெரிய விட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கமான் கைஸ், லைக் பட்டன் அடிச்சு தெரிக்க விடுங்க கைஸ். ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். முடிச்சாலும் ஏற்றி பார்க்குறேன். வாய்ஸ் வந்து கம்மியாக கேட்குது போல். இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணேன். கம் ஆன் கைஸ், லைக் பட்டன் அடிச்சு தெரிக்க விடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கு தான் நம்ம சேனலில் க்ரோ ஆகிறதுக்கு இதாகும். ஓகே, இப்போ வால்யூம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்க கைஸ். வெளியே வந்துருச்சு கதவு, பார்த்தீங்களா? அது ஆட்டோமேட்டிக் கதவு தான். ஏதோ வந்து நானும் சேவருந்தான் நினைக்கிறேன். பக்கத்தில் போனோடனே திறக்குது. இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். லைட்டை போடுறாஸ், பிரகாசமாக அடிக்குது. என்ன பல்ப் அது? போடு போடு போடு, லைட்டை போடு. ஐயோ, சைடில் வந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கமான் கைஸ், வண்டி வேற நின்று போச்சு. வண்டியில் பெட்ரோல் இல்லையா? நம்ம லைவ் ஸ்டார்ட் ஆகி 1.5 மணி நேரத்தில் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். ரீச் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து லைவ் டார்கெட் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் தான். என்ன தான் ஆனாலும், ஏன்னா வந்து டேட்டா பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயா போட்டானுங்க. சும்மா எது பண்ணாலுமே
டேட்டா போச்சுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து லேப்டாப் வேறு இந்த சைடு போகணுமா? நானும் பிரேக் போடல, அவனும் வரான், ஏதோ என்ன வண்டின்னு தெரியல. முன்னாடி வண்டிக்கு எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான், ஏ இல்லைனா இறங்கி நான் முன்னாடி போட்டு போராட்டம் பண்ணி நான் நிற்பான் நிற்பான் பார்க்குறான். அவன் நேராக வந்துட்டே இருக்கிறான். நம்ம இண்டிகேட்டர் போடல, பழைய பிள்ளை பார்த்தா இப்போ இண்டிகேட்டர் போடுறான். முதல்ல இண்டிகேட்டரை போடுறான் அப்படின்னா முன்னாடி எனக்கு டேமேஜ்னு தெரியல. உள்ளே யார் உட்காந்துருக்குறது? உள்ளே யார்? ஓ, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க போல். காலங்காத்தாலே வந்து தூக்க வைக்கிறீங்க. சரி சரி, நானே ரிவேஸ் எடுத்துக்கிறேன். இறங்கி வாடா, வெளியே வாடா, வாடா வாடா, சண்டி வாடா. சரி போ, போனா போத போ, நானே ரிவைஸ் எடுத்துக்கிறேன். கிளம்பி போ, விடல போடா, அடிச்சு விட்டா போக மாட்டேன்ற, போடாடா. போயிட்டாங்க. ஆனால் இவன் மேலே எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. போகிற போக்கில் போனா போதுன்னு விட்டுருக்கேன். இதே போகிற போக எனக்கு முன்னாடி போய்ட்டு இது போட்டு ஆடுப்புற போட்டுட்டு இருந்தாங்கன்னா போய் கொடுத்து தள்ளுருவாங்க கைஸ். நம்ம கமான் கைஸ், லைக் பட்டன் அடித்து தெரிய விடுங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம லெவலை ரீச் பண்ணுறதுக்கு. இன்னும் நம்மளுக்கு 28 லைக் மட்டும்தான் கைஸ் தேவைப்படுது. லைக் பட்டன் 2 லைக் வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருத்தர் பார்க்குறீங்க, லைக் பட்டன் அடித்து தெரிய விடுங்க கைஸ். கமான் கைஸ், போட்டாச்சு. இல்லை அவனை நீனே வந்து குறுக்க மாட்டிட்டா யார் என்ன பண்ணுறது? போடாடல கைஸ். கமான் கைஸ், லைக் பட்டன் அடிச்சு தெரிய விடுங்க கைஸ். மைக் வந்து அப்பப்போ வந்து வேலை காட்டுது, அதனால என்ன பண்ணியும் சரியா பேச கேட்க மாட்டேங்குது ஹலோ கைஸ் கேக்குதா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர அந்த பெல் ஐக்கானை சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த லைவில் பார்க்கலாம். வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணி போந்து அப்போ காரு நிமிஷம் வந்துடுச்சு. அது அரை மணி நேரம் இப்போ தான் கைஸ் விடியுது. முதல்ல இருந்து நான் விடியில் விடியில் இன்னும் கடைசியாக வந்து நம்ம டார்கெட் 45 நிமிஷம் தடையாக போகிறப்ப விடியுது. என்னடா அது ஸ
இங்கே வர சைடில் ஒருத்தன் வரான். ஏய் இப்படாட்டில் அவனை விட்டான், அவன் ஓண்டு போயிடுவானும். அவன் வண்டி நல்லா தான் போகுது. சைடில் வர ட்ரக்லாம் செம்மையாக இருக்கு, நம்ம ட்ரக். ஐயோயோ டோல்கேட்டா? அவன் அங்கே தானே ஏதோ கட்டுனேன். இதை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டுங்களாடி. போஃபு இதில் காசு கட்டினா தான் நம்மளை அடுத்து அந்த ஸ்டெப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல நம்ம கட்டும். பாருங்க கைஸ், நீங்கள் தான் சாட்சியே. நம்ம வந்து அப்புறம் வந்து டோல்கேட்டு வந்து டோல்கேட்டில் நம்ம வந்து பைசா வந்து பே பண்ண போகிறோம். அப்புறம் நாளை ஃபுல்லாக வந்து பைசா பே பண்ணல, அது பே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்க போகிறாங்க. கைஸ் இப்போ வந்து நான் வந்து டோல்கேட்டில் வந்து ஃபீஸ் கட்ட போகிறேன். ஓ என்ட்ரு எடுத்துருவா? எங்கடா என்ட்ரு கட்டிட்டேன். எங்கடா என்ட்ரு எடுத்துனா விழ மாட்டேன்னுது. இந்த இடத்துல போய் முட்டி நிற்கிதா வண்டி?
ஓ சுத்தி பார்ப்பேன்னா மேலே வந்து ஷீட்டு தான் போட்டுருவேன். நம்ம ஒரு ஷீட்டா? கமான் கைஸ் லைக் பண்ண அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க கைஸ். என்ட்ரை தட்டிட்டேன், இவ்வளோ காசு எடுத்துட்டானுங்க. கேட்டை திறந்து விடுங்கடா, நான் போகணும். சூப்பர். ஏய் இந்த ட்ரக்கு டேய் நம்மளுக்கு போட்டியாக போகிறான்டா, அவனை விடக்கூடாதுரா. புட்றா புட்றா புட்றா, இவனை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் நம்ம ஈஸ் போட்டு கம்பெனிக்கே போயிருந்தோம். என்னடா எந்த பக்கம் போகிறேன், ரோடு எந்த பக்கமா? யாரு கைஸ் இவன் நம்மளோட ஓவர்டேக் பண்ணி போயிடறான். ஏய் ஓவர்டேக் பண்ணிட்டா பண்ணிட்டா பண்ணிட்டா. டேய் இது என்ன ஸ்பெண்டிங்கா? வளைவில் முந்தாதே, சந்தில் முந்தாதே, மண்டை உடையும். 10 மீட்டர் இடைவெளி விட்டு போகிறோம் கைஸ். ஏன்னா நாங்கள்லாம் டிராஃபிக் ரூல்ஸை மதித்து ஓட்டுறோம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் மதிப்போம், அதுக்கப்புறம் மதிக்க மாட்டோம். என்னடா இது லாரி பின்பக்கமே முன்பக்கம் மாரி இருக்குது, பஞ்சாப் லாரியா? ஓய் நீனும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுமா? நானும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். வரேன் வரேன் வரேன்டா வரேன்டா. என்ன சைடு போடவே முடியல, அந்த சைடு ஒரு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். அவன் இண்டிகேட்டர் போட்டு பாஸ் பண்ணுவான். ஏய் பாஸ் இண்டிகேட்டர் போட்டுறா ஒதுங்கிடா, இடித்தா உனக்கும் டேமேஜ் எனக்கும் டேமேஜ். என்னானாலும் பாய்ஸ் இவனை ஐயோ இடிக்காமல் போயிடுற இடத்துல போடா. சூப்பர் ஐஸ், அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு. இந்த ஓவர்டேக் பண்ணதுக்காச்சும் ஒரு லைக்கை போடுங்க, லைக்கை போடுங்க. ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் போகிறான். இது என்ன கலவை கிடக்கிற வண்டியா? அல்ட்ராடெக் சிமெண்டா என்ன? இல்லை இல்லை சங்கர் சிமெண்ட்டு, பார்த்தாலே தெரியுது. இது எட்டில் போடா, இடிச்சிருமோ? சூப்பர் ஐஸ், இடிக்காமல் போயாச்சு. வண்டி இப்போ தான் ஸ்பீட் எடுக்குது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடியவும் ஆரம்பிக்குது. லைவ் ஸ்டார்ட் பண்ணி 40 நிமிஷத்தை தொடங்க. சினிமேட்டிக் வியூவில் எப்படி இருக்கு நம்ம வண்டி? சூப்பராக போகுது. அந்த சைடில் முட்டிக்கிச்சா நம்ம வண்டி எப்பயும் உடையாது. இந்த பக்கம் சூப்பர் சூப்பர். ஏய் பார்த்துறோம் ஸ்பீடு குறைக்கல. இது ஃபைனா? ஹெட்லைட் இது டேமேஜா? இது முன்னாடி வண்டி ஹெட்லைட் வந்துச்சா? வண்டி நிப்பாட்டு வண்டியை நிப்பாட்டு, நிற்க மாட்டேங்குது. இப்போ முன்னாடி ஹெட்லைட் நிற்கிதான் மாதிரி உடஞ்சிருக்கானு. எங்கடா உடஞ்சது? நீங்கள் ஒன்றும் உடையிலையே, லைட்டை போட்டு பார்ப்போமா? எரியுதான், லைட்டை போடு. அதான் எரியுது, சுத்தாயிடுது, அதான் ஸ்பீட்லுக்குன்னு எரியுது. அப்படியாண்டா ஹெட்லைட்டுக்கு டேமேஜ். இவனுக்கு காசு எதுக்கு போடணுன்னே தெரியாமல் ஃபைனை போடுறானுங்க. சூப்பர் சூப்பர். ஓ நம்மளால் பின்னாடி வண்டி டேமேஜ் ஆகிடுது, எது இதுவாகிடுச்சா? டிராஃபிக் ஜாமு. சாரிப்பா சாரி சாரி சாரி. நம்மளால் பின்னாடி இத்தனை பேர் ஓரம் கட்டி நிற்கிறானுங்க. சூப்பர். கேம் சவுண்டு கேட்குதா கைஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். கேம் சவுண்டு கேட்குதான்னு தெரியல, ஏன்னா குறைச்சிட்டேன் நான். ரொம்ப சவுண்டு வந்து இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி கேட்டுட்டேன் இது எனக்கு. கமெண்ட் கைஸ் நம்ம லைக் பண்ண, லைக் பண்ணிவிடுங்க. கூட வர பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கான அடிச்சு விட்ருங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இஸ்போர்ட் நம்ம ஜோஷ்வா இஸ்போர்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் பெட்ரோல் பங்கோடா நந்தி சைடு கிராஸ் ஆகிட்டேன்டா. அப்படி என்ன பண்ணுறது, வண்டியில் வர பெட்ரோல் இல்லை. இந்த சைடு போய் போடலாமா? ஐயோ அதுக்குள்ளே இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சா? ரிவர்ஸ் எடுத்தா இவனுங்க வந்து அப்புறம் வெஹிக்கிள் கிராஷாக ஃபைன் போடுறானுங்க. சரி போய்ட்டு அந்த வழியாக வர முடியுமான்னு பார்ப்பேன். என்னோட அடி நான் பெட்ரோல் பங்கே பார்க்கலாம். கமான் கைஸ் லைக் பட்டன் அடிச்சு தெரிய விடுங்க கைஸ். நாளைக்கு வந்து பிளாடி ரோர் 2 வெர்ஷன் போடலாம் கைஸ். ஏன்னா அதுலாம் 90 ஸ்கிட்ஸ்லாம் அவ்வளோ விளாண்டுருப்பாங்க. சூப்பர். இது என்ன இடம் போல இருக்குது? இந்த இடத்த பார்த்தா எனக்கு என்னமோ இது உளுந்தூர்பேட்டை டு சென்னை பைபாஸ் போல இருக்குது கைஸ். இந்த சைடு குறுக்க பூர்றா. ஓய் நாங்கள் முன்னாடி வாழைச்சு நிப்பாட்டுவோம்ல. சூப்பர். இடிக்காமல் நிப்பாட்டுறதாண்டா நான் திரும்ப முடியாது. அப்படியே அந்த வேன்காரங்க வந்துட்டான்டா நம்ம ஃபஸ்ட்டு இடித்தோம்ல கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தன் இடித்தோம்ல, அவனும் வந்து பெட்ரோல் போட்டு வரான் கைஸ். சரி இப்போது இங்கேயும் அவனை இடிச்சு வரல, இதுக்கு மேலே போனால் டேமேஜ் ஆகிடும். ஏற்கனவே வண்டி பெரிய டேமேஜில் தான் இருக்குது. சரி போடா, பொழிச்சு போடா போடா. அடி அடுத்தவன் நல்ல பெட்ரோல் பங்காக பார்த்து பெட்ரோல் போட்டுடலாம் கைஸ். வாங்க கைஸ் போ.
ஹலோ 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 ஹலோ, வேறு அப்பப்போ கட் ஆகிடுது கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு வேணால் மைக் தான், இப்போ சூப்பராக விடிஞ்சிச்சு கைஸ், மொதல் பார்த்தது இல்லாமல் இப்போ வந்து செம்மையாக விடிஞ்சிருக்கு கைஸ். நம்ம லைவ் வந்து நிப்பாட்ட போகிறோம், நம்ம வந்து ஃபைனலுக்கு கொண்டு போய் சேர்க்கல, நம்ம பொருளில் இருந்தாலும் என்ன பண்ணுறது, டேட்டா இல்லாத காரணத்தால் லைவ் வந்து நிப்பாட்டுவாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதீங்க, நம்ம டார்கெட்டுக்கு இன்னும் 28 லைக், ஒரு லைக் தான் போட்டாங்களா, யாரை காண்டாக்டான் போல், என்னடா நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போட்ட லைக்கும் எடுத்துட்டாங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, ஏ என்னடா அதுக்குள்ளே டோல் கேட்டா, ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது கைஸ், இங்கே வேறு டோல் கேட்டு போடுறானுங்க. காசு கொடுத்துட்டேன், இன்னும் போனால் காசு கேட்பீங்களா, என்ட்ரு எடுத்துக்கணுமா, ஓகே மாண்டி ஃபீஸ் கட்டிச்சுன்னு நினைக்கிறேன், திறந்து விடுங்கடா, திறந்துட்டானே கேஸ், அவ்வளோதான் கேஸ். நம்ம வந்து இன்னைக்கு வண்டி பார்த்துருவாங்க, நம்ம கட்டி வச்சுருக்கோம், வந்து கொஞ்சம் கத்த போகிறோம். மேம் கேஸ் அடுத்தது நோக்கி போயிட்டுருப்போம், 45 மினிட்ஸை ரீச் பண்ணியாச்சு கேஸ். போனுமா